சுயேச்சையாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு, இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ்காரர்களுக்கு உண்டு. இங்கதான் ஒரு நூலிழை வித்தியாசம் இருக்கிறது. சுயேச்சையாக ஆரோக்கியமாக சிந்திப்பது என்பது வேறு, சுயேச்சையாக ஆரோக்கியமற்று சிந்திப்பது என்பது வேறு. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நானும் சிந்திக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆரோக்கியம் மற்ற கொள்கைகளுக்கு எதிராக பேசினால் அது ஏற்புடையதல்ல. கூட்டணியை பற்றி கூட என்னுடைய கருத்து அதுதான். இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி எல்லா மாநிலங்களிலும் பல்வேறு மாநில கட்சிகளோடு போட்டியிட்டிருக்கிறது, பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது, அவர்களிடம் தோல்வி அடைந்திருக்கிறது, பல நேரங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இவ்வளவு இருந்தும் கூட அரசியல் காரணங்களுக்காக நாம் கூட்டணி சேர்கிற பொழுது பல நண்பர்கள் பழையவற்றையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் கட்சி தலைமை என்ன முடிவு செய்கிறதோ அது முடிவு செய்வதற்கு முன்பு உங்களுடைய கருத்தை நீங்கள் ஆவேசமாக சொல்லலாம், அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம், உங்களுக்கு அந்த உரிமை உண்டு. ஆனால் அதன் பிறகு பெரும்பான்மை கருத்தேர்ந்து ஒன்று வந்த பிறகு அதை பற்றி விமர்சிப்பதோ அதற்கு எதிராக செயல்படுவதோ பழைய நினைவுகளை இணைத்து பார்த்து சமூக வலைதளங்களில் எழுதுவதோ ஒரு ஆரோக்கியமான அரசியல் கட்சிக்கு ஏற்புடையது அல்ல என்பதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் முதலாக சீனாவில் அதற்கு ஒரு சீன முகத்தை கொடுத்து பொது உடைமை நாடுகள் கூட அதனை ஏற்றுக்கொண்டு வெற்றிகரமாக வர முடியும் என்று சொல்லி வெற்றிகரமாக இன்றைக்கு சீனா இருக்கிறது. அதன் பிறகுதான் இந்தியாவில் மன்மோகன் சிங் கொண்டு வந்தார். அன்னை சோனியா காந்தி முழுமையான ஆதரவை அதற்கு வழங்கினார். எனவே நம்முடைய கொள்கைகள் எல்லோருமே எப்படி இருக்கணும்னா நம்ம எல்லா ஏற்ற இறக்கங்களையும் பார்த்திருக்கிறோம். கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் என்பது 10 ஆண்டுகளில் 15 கோடி குடும்பங்களை கிராமப்புறங்களில் வறுமை குடியிலிருந்து அது வெளியே கொண்டு வருது. நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் அதை சொன்ன பொழுது காங்கிரஸில் இருக்கிற பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை ஆதரித்து கைத்தட்டவில்லை. நான் பார்த்தேன் என்ன போல ஒரு 10-20 பேர் தான் கைத்தட்டான். கட்சியினுடைய அந்த உயர்ந்த கொள்கையை அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களே ஆதரிக்கவில்லை. ஏன்னா அவர்களெல்லாம் அவர்கள் பகுதியில பெரிய செல்வந்தர்களாக இருந்தார்கள், அல்லது நில உடைமையாளர்களாக இருந்தார்கள், அல்லது ஆதிக்கவாதிகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு வேலை செய்ய அடிமைகள் வேண்டும். இந்த கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் நிரந்தரமான அடிமைகளை வெளியே கொண்டு வந்து விடுகிறது, அவர்களுக்கு அது சுதந்திரம் வழங்குகிறது, எனவே அது கூடாது என்று அவர்களுடைய உள்மனம் சொல்றது. நீங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்துப்பூர்வமாக கொடுக்கலாம், இயலுமானால் பேசலாம், ஆனால் திட்டம் வந்த பிறகு அதை வெற்றி பெற செய்ய வேண்டும். ஆண்டுகளுக்கு பிறகும் இஸ்லாமியர்களுடைய ஜனத்தொகை 1/13 தான், கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை 2.5% தான், 2.5%. அப்போ இந்த நவாபுகள் இந்த சுல்தான்கள் பாதுஷாக்கள் ஆழ்ந்த காலத்திலே நடக்காத மதமாற்றங்கள், இந்த கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ், ரிபன் பிரபு, ராபர்ட் கிளைவ், இப்படி மிகப்பெரிய கொடூரமான ஆங்கில ஏகாதிபத்தியங்கள் ஆண்ட காலத்திலே நடக்காத மதமாற்றங்கள், மோடியினுடைய ஆட்சியே மதமாற்றம் நடந்துடும் என்று சொல்லி மக்களை நம்ப வைக்கிறார்களே, அதை எப்படி நாம் எதிர்கொள்வது? ஒரு எதிரியை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டிலே ஒரு சிறுபான்மை சமூகங்களை சார்ந்தவர்களை எதிரிகளாக கட்டமைப்பது மட்டுமே தேர்தல் வெற்றிக்கு உறுதி தரும் என்று ஒரு பெரிய தத்துவத்தை இன்று அவர்கள் முன்மொழிந்து வழிமொழிந்து
நடைமுறைப்படுத்தி இன்று அது வெற்றிகரமாக 3-2 நாடாளுமன்றத்தில் இடத்தை தர முடியும் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னார். இந்த நாட்டின் மற்ற பிரச்சனைகள் என்ன? நாம் நீங்கள் விவாதிக்க வேண்டிய கட்டம் வந்திருக்கிறது. நம்ம எல்லோருக்கும் தெய்வம் நம்பி சிங்கான தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அவர் போட்டு வருது. இன்னைக்கு சொல்லுகிறார்கள் ஐஏஎம் ஐஐடி மரியாதைக்குரிய முதல் பிரதமர் ராகுல் காந்தி. சோர்வை நீங்கள் நீக்கினால் மட்டும்தான் உங்களால் வெற்றி பெற முடியும்.